இன்றைய காலத்தில் மிகவும் அரிது விமானம் செல்லாத ஆகாயத்தை காண்பது என்பது. ஆனாலும் மிகச்சில இடங்களில் மாத்திரம் விமானம் செல்வதை எம்மால் காண கிடைக்காது. அதில் ஒன்றுதான் சவுதி அரேபியாவின் மக்கா நகர். அங்கு செல்பவரிடமே கேட்க முடியும், மக்கா நகருக்கு மேலால் எந்த விதமான விமானங்களும் செல்வதை காண கிடைத்ததா என்று. பதில் இல்லை என்றுதான் வரும். அது மட்டுமல்லாமல் மக்கா நகரில் எந்த விமான நிலையங்களும் இல்லை. இதற்கு கூறப்படும் முக்கிய காரணம்தான் மக்காவில் எந்த விமான நிலையமும் இல்லை, அதற்கு மேலால் எந்த விமானத்தாலும் பறந்து போக முடியாது. ஏனென்றால் பூமியின் மையம்தான் புனித காபா ஆகும். இதனால் அங்கு உருவாக்கப்படும் காந்த அலைகளினால் அந்த வழியால் எந்த விமானமோ அல்லது பறவைகளால் கூட பறக்க முடியாது என்று கூறப்படுகின்றது. ஆனாலும் பலரால் கூறப்பட்டுள்ளது அங்கு பல பறவைகள் பறக்கின்றன, குறிப்பாக புனித காபாவிற்கு மேலாலேயே பறக்கின்றன என்று. அது மட்டுமல்லாமல் ஹெலிகாப்டர்களும் அங்கு பறக்கும் காட்சிகளை நாம் கண்டுள்ளோம் என்றும் கூறுகின்றனர். உண்மையில் அனுமதிக்கப்பட்ட சில நியூஸ் சேனல்கள் மாத்திரம் ஹஜ் காலத்தில் வானில் பறக்க அங்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கையில் எப்படி இந்த காரணத்தை உறுதிப்படுத்த முடியும் எனும் கேள்வியும் எழும்புகின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு காரணம் கூறப்படுகின்றது. புனித மஸ்ஜிதுல் ஹரம் பகுதி நோ ஃப்ளை ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் தான் அந்த பகுதியில் எந்த விமானமும் பறப்பதில்லை என்று. முஸ்லிம்களின் இறுதி கடமையில் ஒன்றுதான் ஹஜ். அது மட்டுமல்லாது ஹஜ் செய்ய வாய்ப்பில்லாதவர்கள் செய்யும் கடமைதான் உம்ரா. இதனால் அங்கு இடம்பெறும் மார்க்க கடமைகளில் எந்தவித இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது என்றுதான் சவுதி அத்தாரிட்டி நோ ஃப்ளை ஜோனாக இந்த பகுதியை அறிவித்துள்ளது. இதனால்தான் இங்கு எந்த விமானத்தையும் பறப்பதை காண முடியாது. இதில் எந்த காரணத்தால் விமானம் மக்கா ஹரத்தின் மேலால் பறப்பதில்லை என்று கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் செய்யுங்கள்.